உலக நாயகன் கமல்ஹாசனுடைய உத்தம வில்லன் திரைப்படம் April 10 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், தியேட்டர் அதிபர்கள் சம்மேளன தலைவர் அபிராமி ராமநாதன் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கமல்ஹாசன் நடித்து தயாரித்த விஸ்வரூபம் திரைப்படம் அவர் தியேட்டரில் வெளியிடுறதுக்கு முன்னாடி டிடிஹெச்சில் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு இவங்கெல்லாம் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு என்னுடைய படத்தை தடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு உரிமையையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை ZTV நிறுவனம் வாங்கியிருக்கு பெரிய தொகைக்கு.